ஓசூர் அருகே பழமையான அத்தி மரம் விழுந்ததில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வம். செல்வம், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்து மத்தகிரி பகுதி குசினிப்பாளையம் என்ற இடத்துல வந்து ஆலமரம் பழமை வாய்ந்த, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரம் அருகிலே இடைநல்லூர் பகுதியிலிருந்து ரக்ஷிதா செப்டி டேங்க் கிளினிக் செய்யக்கூடிய ஒரு வாகனம் வந்து அந்த பகுதியில் வந்து கொண்டிருந்தது. திடீரென அந்த காற்றடித்ததில் அந்த பழமையான மரம் சாய்ந்ததில் அதில் டிரைவர் மாரப்பா மற்றும் வெங்கடேஷ் இருவர் உடல் சிக்கிக் கொண்டிருக்கிறது. சம்பவ இடத்திலே அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர் உடலை பணி தற்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது. அந்த பணியிலே தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் மின்சார வாரியம் துறையினர் அனைவரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி செல்வம், விரிவான விவரங்களுக்கு.